சாமியே சரணம் ஐயப்பா, வெல்கம் டு ஹியூமன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது என்னென்னா, நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம், அதுவும் 41 நாள் விரதம் இருப்போம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது இது எல்லாமே ஓகே, பட் நான் கன்னிசாமி தான் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க அத்தனை பேருக்கும், நம்மளோட என்னோடய சர்க்கிள் இருக்க அத்தனை பேருக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான், கன்னிசாமியாக இருக்கிறது. இந்த கன்னிசாமியாக இருக்கிற விஷயத்தில் இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்றதும், என்ன இதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற விஷயமும் நான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், 41 நாள் ஒரு மண்டல விரதமா, ஆறு 48 நாள் ஒரு விரதமா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோட குருசாமி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச, நான் 4-5 பேர்கிட்ட விசாரித்த வரைக்குமே 41 நாளும் இல்லை, 48 நாளும் இல்லை, ஒரு மண்டல விரதன்றது அது என்னன்றது நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கார்த்திகை மாதம் டிசம்பர் 17ஆம் தேதி தான் நாங்கள் மலைக்கு போக போகிறோம். போயிட்டு வர வரைக்குமே நம்ம சேனலில் இனிமேல் சபரிமலை பற்றி, ஐயப்பன் பற்றி தான் வரப்போகுது. ஸோ நம்மளோட பதிவை நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலமான்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தீங்கன்னா, ஏதாவது புதுசாக கன்னிசாமி எதாவது வந்திருக்கீங்க, அவர் குருசாமி எதாவது வந்திருக்கீங்கன்னா நம்ம சொன்ன தகவல்லாம் கரெக்டாக இருக்க இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். மேபி ஏதாவது ஒன்று ரெண்டு மாற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்டில் அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக அப்டேட் கொடுக்குறத வச்சு தான் நான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நல்லா போஸ்ட் பண்ண முடியும். இந்த 41 நாள் ஒரு மண்டலமா, ஆறு 48 நாள் ஒரு மண்டலமா அப்படின்ற டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த பார்த்ததுக்கு அப்புறமேட்டு கையோடைய இந்த கன்னிசாமியோட இப்போ திடீர் திடீர்னு வர நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா மாற்றி சொல்லிட்டே தான் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நான் என்ன இந்த 17 நாளில் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி ஏதாவது கன்னிசாமியாக இருக்கீங்க, ஆறு நீங்கள் கன்னிசாமியாக இருக்கும்போது உங்களுக்கு நீ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கிறத சொல்லுங்கள். ஸோ அப்புறம் நம்ம வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு முறை அப்படின்னா, நமக்கு வந்து சபரிமலையில் வந்து நம்ம போகக்கூடிய போது நம்மளோட குருசாமி ஆறு நம்ம கூட மாலை போட்டவங்க அத்தனை பேருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உணவு வந்து நம்ம காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது. பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், அரிசி வகையான கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி இதை சாப்பிடக்கூடாது. மதியானம் மட்டும் அளவான சாப்பாடு, நைட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் விசாரித்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதாவது ஏன் இந்த உணவு கட்டுப்பாடு வந்தது அப்படின்னா, அந்த காலத்தில் ஐயப்பன் மலைக்கு நம்ம போகும்போது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நமக்கு அங்கே வழியில் போகிற அந்த மலையில் 48 மைலுமே பார்த்திங்க அப்படின்னா நடந்து போகும்போது அங்கே வந்து சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு கடையும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதனால் வந்து கரெக்டான விதத்தில் நம்ம விரதத்தை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா அங்கே சாப்பாடு இல்லைன்னா கூட நமக்கு பசி இருக்காதுன்றதுக்காக அந்த காலத்தில் சொன்னது. பட் இப்போது அந்த மாதிரி ஐயப்பன் கோயிலில் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் இப்போ தான் கன்னிசாமி, நான் மலைக்கு போகலை, ஆனால் மலைக்கு போகிறதுக்கு போனவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே எனக்கு சொன்ன விஷயம் இது ஒன்று தான் சொல்லியிருக்கேன். ஸோ உணவு கட்டுப்பாடு அப்படின்ற போது நம்மளோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி என்னால் காலையில் எழுந்திரிச்சா நான் டீஃபால்ட்டாகவே காலையில் நான் சாப்பிட மாட்டேன், நைட்டு கொஞ்சம் சாப்பிடுவேன், மதியானம் ஹெவியாக சாப்பிடுவேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச உணவு கட்டுப்பாடு நான் மாலை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். பட் இப்போ எப்படின்னா, நான் வந்து காலையில் வந்து அது என்னமோ தெரியல, நான் மாலை போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே நான் கரெக்டான டயட்டில் இருந்தேன். இந்த மாலை போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து என்னால் பசியை கண்ட்ரோலே பண்ண முடியல. பட் ஆனால் இருந்தாலும் விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன். ஆனால் வந்து எல்லாமே லிமிட்டட் குவான்டிட்டியாக எடுத்துக்கிறேன். மார்னிங் சாப்பிட்றேன், நான் மார்னிங்கே சாப்பிடவே மாட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் செட் ஆகாது, ஆனால் மார்னிங் சாப்பிடாமல் இருக்கேன். ஆனால் இப்போ இந்த மாலை போட்ட இந்த 17 நாளில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், நடுவில் ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்றேன்,
லஞ்சு ப்ராப்பராக சாப்பிட்றேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாப்பிடுவேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற அந்த ஃபுட்டு விஷயத்தில் மட்டும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் சொன்னது எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஐயப்பனோட விஷயத்தை பரப்புனது யாருன்னா நம்ம நடிகரான நம்பையார் அப்படின்றது தான் நமக்கு வரலாறு சொல்லுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, உன்னை வந்து ஐயப்பன் வந்து உன்னை பட்னியாக இருக்க சொல்லலை, சாப்பிடு, உனக்கு தோணுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடு அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதனால் இதில் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் உணவு கட்டுப்பாடு முறையில் அண்டர்ஸ்டாண்ட் வச்சது என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்சதுன்னா சாப்பிட்றலாம், ஆனால் என்னென்னா நம்ம வந்து நான்வெஜ் அதாவது மாமிச உணவுகளை தான் நம்ம சாப்பிடக்கூடாதுன்றது நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற விஷயங்கள் தான். பட் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல வரல. வெளி சாப்பாடு சாப்பிடாம வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான்வெஜ் ஹோட்டலில் இருந்து நம்ம வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணுறதும் தப்பு. ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. டிஃபால்ட்டு நான்வெஜ் ஆல்ரெடி சொன்னது தான். முடிஞ்ச வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஜூஸ் பார்சல் வாங்கினீங்கன்னா அவங்க ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் பேக் பண்ண ஒரு இதில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். முடிஞ்ச வரைக்கும் உணவு கட்டுப்பாடுன்றது வீட்டில் நம்ம சமைச்சு வீட்டில் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். காரங்களும் அந்த உப்பும் கம்மியாக போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு கோபங்கள் வராது. ஏன்னா நமக்கு கோபப்படக்கூடாதுன்றது தான் மாலை போட்டிருக்கிறது முக்கியமான விஷயத்துலேயே அது ஒன்று இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து உணவு கட்டுப்பாடு முறையில் நான் சொன்னது கரெக்டாக தப்புன்றது ஏதாவது ஒரு குருசாமி அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாலை போடாதவங்களுக்கு நாலேஜ் எதாவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம கமலில் சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விரதத்தோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா 41 நாள் இப்போ தான் வந்து நம்ம கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ 41 நாள் மண்டலம் வந்து கரெக்டாக ஆறு 48 நாள் ஒரு மண்டலம் கரெக்டான்றதை நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா 41 நாளும் இல்லை 48 நாளும் இல்லை. அப்போ அது என்னன்றது இல்லைங்களா? ஸோ வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் கரெக்டாக கிளியராக சொல்கிறேன். ஐயப்பனோட புராணம் அதாவது வந்து ஐயப்பன் வந்து மனித ரூபத்தில் பிறந்து இங்கே வளர்ந்த இந்த உலகத்தில் கடைசியாக அவர் சொல்லிட்டு போன அவரோட அப்பா கிட்ட வளர்ப்பு தந்தை கிட்ட சொல்லிட்டு போன விஷயம் அது ஒரு புராணத்தில் எழுதியிருக்காங்க. அந்த புராணம் என்னென்னா பூதநாக பாக்கியா அப்படின்ற ஒரு புராணம் இருக்குது. உங்களுக்கு அது ஆன்லைனில் கூட இருக்குது. நீங்கள் என்ன கரெக்ட் உங்களுக்கு மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல இல்லை நான் சொல்கிறது தப்பாக இருக்குன்னா நீங்கள் அந்த புராணத்தை கூட செக் பண்ணி பாருங்கள். அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பூதநாக பாக்கியம் அந்த புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 பச்சை விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 பச்சை விரதம் அப்படின்னா 1 பச்சம் 15 நாள் கணக்கு வரும். ஸோ 1 பச்சம் 15 நாள் கணக்கு வருது அப்படின்னா ஸோ 3 பச்சம் அப்போ 45 நாள் கணக்கு வரும். ஸோ இந்த ரீசனால் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தது 41 நாளும் ஒரு மண்டலம் கிடையாது, 48 நாள் ஒரு மண்டலம் கிடையாது. ஸோ 45 நாள் அப்படின்றதா கரெக்டான விஷயம். மேபி இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்திருக்கும். மேபி நம்மளோட சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க ஆர் இதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் 41 நாளும் இல்லை ஒரு மண்டலம், 48 நாளும் இல்லை. தயவு செஞ்சு இந்த கூகுளெலாம் போட்டு பார்த்துட்டு 41 நாள் தான் கணக்கு 48 நாள் தான் கணக்குன்றதெல்லாம் சொல்லாதீங்க. நமக்கு தெல்ல தெளிவாகவே ஐயப்பனோட புராணத்தில் சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்குது நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்து இதாக கரெக்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஐயப்பனோட புராணத்தை வாங்கி படித்து பாருங்கள். இந்த 45 நாள் இல்லை அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கமெண்டில் அது ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். ஸோ ஐயப்பனோட வரலாறு ஐயப்பனோட புராணத்தில் 3 பச்சை விரதம் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஐயப்பனோட புராணத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 45 நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும். இதில் இன்னொரு ஒரு விஷயம் அப்டேட் என்ன அப்படின்னா நான் வந்து எனக்கு நான் மாலை போட்டதுக்கப்புறம் நிறைய நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு நான் ஒரு கிளாரிஃபையாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க குருசாமி சீனியர் குருசாமி மகா குருசாமின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவங்களாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து 48 நாள் 41 நாள் 45 நாள் போகணுன்னு ஒரு மண்டலம் விரதம் இருக்கணுன்றது எனக்கு இல்லை, நான் மகா குருசாமி நான் குருசாமியாக இருக்கேன் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட்டு கடவுளுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எந்த கடவுளும் குருசாமிக்கும் மகா குருசாமிக்கும் நீ 10 நாள் வா 3 நாள் வா 4 நாள் வா மாலை போட்டுவான்றதை சொல்ல சரித்திரம் கிடையாது. அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய குருசாமியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு மகா குருசாமியாக நீங்கள் இருந்தாலும் 45 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து நீங்கள் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம சாமிக்கு செய்கிறது உறுப்பையே செய்யணும், ஒன்று செஞ்சால் கரெக்டாக செய்யணும் இல்லைனா நம்ம செய்யக்கூடாது, அதுதான் என்னோட பாலிசி. அதனால் 45 நாள் இருந்து விரதம் இருந்து மாலை போட்டு போகிறது ரொம்ப நல்லது. இது நான் யாரோட தனிப்பட்ட
யாருமே நான் தனிப்பட்ட முறையில் யாருமே நான் சொல்லலை. பட் இந்த மாதிரி ஐயப்பனுக்கு நம்ம இருக்கோம், நம்ம வந்து சில விஷயத்தில் ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்றது இருந்தால் நல்லதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் இந்த ஒரு வாரத்தில் ஒரு வாரம் மாலை போட்டு போகிறேன், மூணு நாளில் போகிறேன், பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த கணக்கு வைக்காமல் 45 நாள் கணக்கு வச்சு போடுங்க. இது கன்னிசாமிக்கும் செட் ஆகும், மகா குருசாமிக்குமே செட் ஆகும். ஸோ அதனால் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. இந்த 41 நாள் ஆர 48 நாள் இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ நம்ம சொல்லும் போது உங்களுக்கு விஷயம் ப்ராப்பராக புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. முடிஞ்சால் கமெண்டில் சாமியே சரணம் ஐயப்பான்றதை சொல்லிவிட்டு நீங்கள் போங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டில் நான் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இறந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வெறும் இந்த ஐயப்பனோட நாங்கள் December 17 கோயிலுக்கு போகிற வரைக்குமே இதில் ஐயப்பனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சாமியே சரணம் ஐயப்பன்.